முதலமைச்சர் முக ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அறிவுரையின்படி அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில்களுக்கு சொந்தமான அசையா சொத்துக்களுக்கு நியாய வாடகை நிர்ணயம் செய்யும்போது திருத்திய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுமாறு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி நிர்ணயக்குழுவால் நிர்ணயம் செய்யப்படும் வாடகையினை கணக்கீட்டு தாளுடன் வாடகைதாரர்களுக்கு அனுப்பி அவர்களது ஆட்சேபனைகளை பெற்று பரிசீலித்து இறுதியான வாடகை நிர்ணய உத்தரவினை வாடகைதாரருக்கு வழங்கி ஒப்புதல் பெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியாய வாடகை நிர்ணயம் செய்வதற்காக வாடகைதாரர் விவரம், சொத்தின் பரப்பளவு, சொத்தின் வகைப்பாடு மற்றும் பயன்பாடு, சொத்தின் மதிப்பு ஆகிய விவரங்களை உரிய ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட அறநிறுவனத்தின் செயல் அலுவலர் அல்லது அறங்காவலர் அல்லது அறங்காவலர் குழு தலைவர் அறிக்கை அனுப்ப வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆட்சேபனைகள் ஏதும் இருப்பின் உரிய ஆதாரங்களுடன் 15 தினங்களுக்குள் எழுத்துப்பூர்வமாக ஆட்சேபனைகளை தெரிவிக்கும்படி வாடகைதாரர்களுக்கு அறிவிப்பு ஒப்புகை அட்டையுடன் கூடிய பதிவஞ்சலில் அனுப்பப்பட வேண்டும் என்றும் அறிக்கை மற்றும் ஆவணங்களை பரிசீலித்து சம்பந்தப்பட்ட இணை ஆணையர் நியாய வாடகை நிர்ணய குழுவின் பரிசீலனைக்கு வைக்க வேண்டும் எனவும் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. உக்ரைனில் கடைசியாக மீட்கப்பட்டு சென்னை அழைத்து வரப்பட்ட மாணவர்களை விமான நிலையத்திற்கு நேரில் சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்றார். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரால் அங்கு மருத்துவம் உள்ளிட்ட உயர்கல்வி படித்து வந்த மாணவர்கள் உட்பட 20,000 மேற்பட்ட இந்தியர்கள் அந்நாட்டை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வந்தனர். இதனையடுத்து தமிழ்நாட்டு மாணவர்களை மீட்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறப்பு குழுவை அமைத்தார். இந்நிலையில் கடைசி மீட்பு விமானம் மூலமாக தாயகம் திரும்பிய தமிழ்நாட்டு மாணவர்களை சென்னை விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் வரவேற்றார். நீங்கள்